வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், வெங்காயம் 4, தக்காளி 4, இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததும் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுல தான் இந்த கிரேவி டேஸ்ட் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இதுக்கு 1/2 மூடி தேங்காய், 1/3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வதங்க அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நிறைய கிரேவி வரணும், அதுக்காக ஒரு 2 கிலோ சிக்கனுக்கு நிறைய கிரேவி வேணும், அதுக்காக இதெல்லாம் இவ்வளோ சேர்க்குறோம். பக்கத்துலேயே ஒரு இடிக்கல் ஒன்று இருந்தது, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். இது தனி மிளகாய்த்தூள் வந்து இப்போ நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். அதை வதக்கி விட்ட பிறகு தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் 2 கிலோ சிக்கனை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வதங்கினதும் அந்த கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கின பிறகு குக்கர் வந்து எங்களுக்கு கிளறத்துக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அப்படியே நாங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக கிளறத்துக்கு இருக்கணும் வேணுன்றதுக்கு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் எல்லாத்தையும். இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் சிக்கன் வேகிறதுக்கு. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரை கழுவி அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் வந்து 1/3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு சிக்கனை வேக வைக்க போகிறோம் நம்ம. இது இந்த சிக்கன் கறி, இந்த சிக்கன் கிரேவி வந்து எங்கள் அண்ணா வீட்டில் தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். கூழ் ஊற்றுறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து நைட்டு டிஃபனுக்கு எங்களுக்கு வேணுன்றதுக்கு இதை செஞ்சுருந்தோம். இப்போ இடையில திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் வெந்திருக்கா, ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது, அதனால் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் 1-5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். மூடி வச்சுட்டு திறந்தோன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான், சர்வ் பண்ண வேண்டியதுதான் எல்லாருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இந்த டைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கர்டெல்லாம் சேர்த்ததுனால டிஃபனு, சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.